11th Standard Accountancy 2021-22 இந்த இயர்க்கான ரெடியூசரி சிலபஸ் பார்க்க போகிறோம். யூனிட் ஒன் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்தோம்னா எதுவுமே ரெடியூசர் கிடையாது, எல்லாமே தான் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. இது நமக்கு சம்ஸ் இல்லை இல்லையா, ஸோ தேரி கொஸ்டின்ஸ் நமக்கு எல்லாமே இருக்குது. அடுத்து யூனிட் டூவில் 2.1, 2.1.1, 2.1.2, 2.1.3, 2.1.4, 2.1.5 இருக்கு. அடுத்து 2.2 லிமிட்டேஷன் 6 இருக்கு, 2.2, 2.3, 2.4. ஸோ இதில் நமக்கு 2.5, 2.6, 2.7 இல்லை. இப்போ க்வெஸ்சன்ஸில் பார்த்தோன்னா க்வெஸ்சனில் பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் அதாவது வெரி ஷார்ட் ஆன்சரில் 1, 2, 3, 4, 5. ஸோ ஃபைவுமே இருக்கு. ஷார்ட் ஆன்சரில் நமக்கு 1, 2, 3 இருக்கு, ஃபோர்த் ஒன் கிடையாது. அடுத்து தேர்ட் சாப்டர், தேர்ட் சாப்டரில் பார்த்தோன்னா நமக்கு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்க சம்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் 1-2, 3, 4. ஓகேவா, இல்லஸ்ட்ரேஷன் 1-4 வரைக்கும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1-4 நமக்கு கிடையாது. இல்லஸ்ட்ரேஷன் 5-5 நமக்கு ஃபுல்லாக இருக்கு. அடுத்து க்வெஸ்சன் ஆன்சரில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சரில் 1 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6, 7, 8 இருக்கு. ஸோ எது கிடையாதுன்னா 2, 1, 3 கிடையாது, ஏன்னா இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் வருது. ஷார்ட் ஆன்சரில் பாருங்கள், 2, 3, 5, 6, 7 இருக்கு, 1 அண்ட் 4 நமக்கு கிடையாது. இப்போ சம்ஸில் பார்த்தோன்னா நமக்கு 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4 கிடையாது, 5 கிடையாது, 6 கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் சம்ஸ் இருக்குது. அதாவது தேர்ட் சாப்டர்லேருந்து தான் நமக்கு சம்ஸே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதில் நமக்கு தேர்ட் சாப்டரில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அந்த சம் நமக்கு கிடையாது. ஜேர்னல் நமக்கு ஃபுல்லாகவுமே இருக்குது. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்க இல்லஸ்ட்ரேஷனும் கிடையாது, 1-4 வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது, மற்ற சம்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸசைஸ் சம்ஸில் 1-6 வரைக்கும் கிடையாது, 7-12 வரைக்கும் இருக்குது. அடுத்து யூனிட் 4 அதாவது சாப்டர் 4 லெஜரில் நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சர் 1, 2, 3, 4, 5. ஸோ ஃபைவுமே இருக்குது. ஷார்ட் ஆன்சரில் பார்த்தோன்னா 1, 2, 3, 4 இதுலேயும் நமக்கு தேரி க்வெஸ்சன்ஸில் எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தோன்னா 1, 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6, 7 இருக்குது, 8, 9 வரைக்கும் இருக்கு. ஸோ எது கிடையாதுன்னா 10 அண்ட் 11 கிடையாது. ஏன் 10 அண்ட் 11 கிடையாதுன்னா இது வந்து டைரக்ட் லெஜர் போடுறது. ஓகேவா, நமக்கு ஜேர்னல் போட்டு தான் லெஜர் நம்ம போடுவோம். நமக்கு டைரக்ட் லெஜர் போட சொன்னாங்கன்னா டைரக்ட் லெஜர் நமக்கு இந்த இயர் நமக்கு கிடையாது, அது வந்து ரெடியூஸ்டு. ஸோ நமக்கு 10 அண்ட் 11 நமக்கு கிடையாது. அடுத்து ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு 5th சாப்டர்ல பார்த்தோம்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ல 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. அடுத்து ஷார்ட் ஆன்சரில் 1, 2 நமக்கு கிடையாது, 3 இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தோன்னா நமக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் பாருங்கள், 5.7.3 நமக்கு கிடையாது. ஸோ 5.7.3லேருந்து தான் நமக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் வருது. இருந்தாலும் 5.7.1 இருக்குது, 7.2 இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு பேலன்ஸ் மெத்தடு. ஸோ அதில் தியரி இருக்கும் போது சம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்ஸ் எல்லாமே நமக்கு 5.7.3 வந்தாலும் நமக்கு 5.7.1 தான் நமக்கு பேலன்ஸ் மெத்தடும் டோட்டல் மெத்தடும். ஸோ அதில் சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த சம்ஸ் எப்படியோ நமக்கு தியரியில் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி போடணுன்ற ஃபார்மட் நம்ம படிக்க போகிறோம். ஸோ நம்ம சம்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. என்ன பண்ணுறீங்கன்னா இதில் சம்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வெறும் நமக்கு 5 தான் இருக்குது. அடுத்து எக்ஸசைஸ் சம் 8 இருக்குது. ஸோ இதில் சம்ஸ் இருக்கிற கண்டென்ட் இல்லைனாலும் அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து பேலன்ஸ் அண்ட் டோட்டல் மெத்தடு இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து இந்த சம்ஸ் வந்து வரும். ஸோ இது சம் நீங்கள் 8 சம்மும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சாப்டர் 6 சப்சிடரி 1. ஸோ இதில் பார்த்து நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சரில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது, 8, 9, 10 கிடையாது, 11 இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் ஆன்சரில் 1 இருக்குது, 2 இருக்கு, 3 கிடையாது, தென் 4 கிடையாது. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்,
sales return book. So நமக்கு மொத்தமா நமக்கு சம்ல இருக்குறது பார்த்தோம்னா bookல வந்து உள்ள கொடுத்திருக்கிறது lessonல கொடுத்திருக்கிறது வந்து நமக்கு என்னென்ன book இருக்கு purchase book இருக்கு sales book இருக்கு purchase return book sales return book இருக்கு அடுத்து bills receivable book இருக்கு bills payable book இருக்கு so உள்ள நமக்கு bills receivable உம் bills payable உம் நமக்கு வந்து content கிடையாது reduce பண்ணிட்டாங்க எனியாவ் நமக்கு sums உம் கிடையாது bills receivable bills payable நமக்கு sum ஏ கிடையாது வெறும் நமக்கு sales sales return purchase purchase return மட்டும் தான் இருக்கு so இதுல sum wise பார்த்தோம்னா subsidiary 1ல எல்லா sums உமே இருக்கு illustration sums உமே எல்லாமே இருக்கு அடுத்து 7th chapter subsidiary 2 वेरी शॉर्ट आंसर 1, 2, 3, 4 5, 6 7, 8, 9 10 शॉर्ट आंसर 1 2 3 4 5 सम्स अब सिंगल कॉलम कैश बुक सिंपल कॉलम कैश बुक सो नमक 1 and 2 डबल कॉलम कैश बुक डबल कॉलम कैश बुक 3 and 4 double column cash book நமக்கு கிடையாது triple column cash book அதாவது 3 column cash book இருக்கு 5 6 7 அவ்ளதான் அடுத்து petty cash bookம் கிடையாது 8 கிடையாது சோ இதுல என்ன இருக்கு அப்படினு பார்த்தனா single column cash book இருக்கு triple column இருக்கு சோ single and triple மட்டும் தான் இருக்கு omitter என்னன்னா double கிடையாது petty cash book கிடையாது சோ illustration sumல பார்த்தனா சோ illustration 1 இருக்கு இது நமக்கு single column cash book அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 2 வும் சிங்கிள் காலம் கேஷ் புக் இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்த்தோம்னா டபுள் காலம் சோ நமக்கு கிடையாது அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 4 வந்து ட்ரிபிள் காலம் இது இருக்கு இல்லஸ்ட்ரேஷன் 4 இருக்கு இல்லஸ்ட்ரேஷன் 5 இருக்கு அவ்ளோதான் இல்லஸ்ட்ரேஷன் 6 நமக்கு பெட்டி கேஷ் சோ கிடையாது இல்லஸ்ட்ரேஷன் 6 சோ நமக்கு கிடையாது சோ வெறும் இருக்குறது சிங்கிள் காலம் அத சிம்பிள் காலம் அடுத்து ட்ரிபிள் காலம் மட்டும்தான் இருக்கு பெட்டி கேஷ் அண்ட் டபுள் காலம் கிடையாது அடுத்து 8th சாப்டர் BRS பேங்க் ரெகக்னிஷன் ஸ்டேட்மென்ட் நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சர் 1 2 3 இருக்கு ஷார்ட் ஆன்சர்ல 1 இருக்கு ஓகேவா எக்சர்சைஸ் சம்ஸ் பார்த்தோம்னா இது நமக்கு எதுவுமே கிடையாது எக்சர்சைஸ் சம்ஸ் எதுவுமே நமக்கு அந்த கண்டென்ட் உள்ள வரல வெறும் தியரி மட்டும்தான் இருக்கு சோ வந்து சம்ஸ் வந்து இதுல நமக்கு கிடையாது அடுத்து சாப்டர் 9 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ல வெரி ஷார்ட் ஆன்சர் நமக்கு 2 3 4 5 இருக்கு ஷார்ட் ஆன்சர் நமக்கு 1 3 4 இருக்கு சோ எக்சர்சைஸ் சம்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு சம்ஸ் இருக்குறது அதாவது ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கற கண்டென்ட்டே நமக்கு கிடையாது வெறும் லொகேஷன் ஆஃப் எரர் எரர் எங்கெல்லாம் இருக்குமோ என்னென்ன எரர் இருக்கோ டைப்ஸ் அது மட்டும்தான் இருக்கு எரர் ரெக்டிஃபை பண்ற கண்டென்ட் நமக்கு கிடையாது சோ சம்ஸ் நமக்கு எரர் ரெக்டிஃபை பண்றது தான் நமக்கு சம்ஸே सो कंटेंट கிடையாது அப்படினும்போது சரி நமக்கு ஒருவேளை அவங்க இருக்குற கண்டென்ட்ல இருந்து லொகேஷன் ஆஃப் எரர் அதுல இருந்து ரெக்டிஃபைன் சம்ஸ் கேட்டாலும் நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வைக்காத சம்ஸ் இருக்கு இல்லையா சோ எதெல்லாம் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லாத சம்ஸ் பார்த்தோம்னா சோ 1 டு 9 வரைக்கும் நமக்கு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இல்லாத சம் 10 பார்த்தோம்னா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்குற சம்ஸ் சோ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அதே மாதிரி 12 ம் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்குற சம் 13 ம் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் இருக்குற சம்ஸ் तो सस्पेंस अकाउंट இருக்கிற சம்ம தவிர்த்து மத்த சம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து சாப்டர் 10 டிப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன்ல வெரி ஷார்ட் ஆன்சர் 1 2 3 இருக்கு ஷார்ட் ஆன்சர் 1 2 3 4 5 இருக்கு சோ எக்சர்சைஸ் சம்ஸ் பார்த்தனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் சோ இதுல எல்லா சம்ஸ்மே இருக்கு எதுவுமே நமக்கு ரிடூஸ்டு கிடையாது அடுத்து 11th சாப்டர் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன் சோ இதுல நமக்கு ஒமிட்டடே கிடையாது ফুল சாப்டர் நமக்கு ஃபுல்லாமே இருக்கு அடுத்து यूनिट 12 चैप्टर 12 ला फाइनल अकाउंट ऑफ सोल प्रोप्रेटर 1 सो இந்த தியரியில பார்த்தனா 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா நமக்கு இதுல எல்லாமே இருக்கு ஷார்ட் ஆன்சர்ல 1 இருக்கு 2 கிடையாது 3 4 5 வரைக்கும் இருக்கு 6 நமக்கு கிடையாது சோ இதுல சம்ஸ் பார்த்தனா சம்ஸ் எதுமே இதுல ஒமிட்டட் கிடையாது ஃபைனல் அக்கவுண்ட் 1 ல எல்லா சம்ஸ்மே இருக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் எல்லாமே இருக்கு எக்சர்சைஸ் சம்ஸும் எல்லாமே இருக்கு அடுத்து 13th சாப்டர்ல ஃபைனல் அக்கவுண்ட் 2 फाइनल अकाउंट 2 ला वेरी शॉर्ट आंसर नमक 1 2 3 4 இருக்கு ஷார்ட் ஆன்சர் 1 3 இருக்கு அடுத்து எக்சர்சைஸ் சம்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1 இருக்கு அதுக்கு அப்புறம் 2 ல பார்த்தோம்னா வெறும் அவுட்ஸ்டாண்டிங் வேजेस மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடையாது சோ ஏன் கிடையாது அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஃபைனல் அக்கவுண்ட் 2 ல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும்
சோ அந்த அட்ஜஸ்ட்மென்ட்லயே நமக்கு எது இருக்குனா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு ப்ரீபெய்ட் இருக்கு அக்ரூட் இன்கம் இருக்கு ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் பாத்தீங்கனா அட்ஜஸ்ட்மென்ட்ல க்ளோசிங் ஸ்டாக் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்ரூட் இன்கம் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ல நமக்கு இது மட்டும் தான் இருக்கு இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டலோ இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் இன்ட்ரஸ்ட் ஆன் லோன் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் அடுத்து பேட் டெப்ட்ஸ் டெப்ரிசியேஷன் இது எதுவுமே நமக்கு கிடையாது சோ அட்ஜஸ்ட்மென்ட் வைஸ் அதாவது குட்டி குட்டி சம்ஸா நம்ம போடுவோம் இல்லையா அட்ஜஸ்டிங் என்ட்ரி எல்லாம் போடுவோம் இதுல இந்த சம் சாப்டர் நீங்க படிச்சீங்கனா தெரியும் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுவோம் சின்ன சின்ன சம்ஸா போடுவோம் அதாவது க்ளோசிங் ஸ்டாக் தனி சம் அக்ரூட் இன்கம்க்கு தனி சம் குட்டி குட்டி சம்ஸா போடும்போது இந்த அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் தான் இருக்கு இது எல்லாமே நமக்கு கிடையாது இதே நம்ம பெரிய சம்ஸ்ல பார்த்தோம் ஃபுல்லாவே எல்லா சம்ஸும் இருக்கு 16 17 வரைக்கும் இருக்கு ஆனா நமக்கு 9 ல இருந்து 17 வரைக்கும் சம் போட தெரியணும்னா அந்த குட்டி சம்ஸ் தெரிஞ்சாதான் போட முடியும் ஓகேவா சோ அது சம்மா நமக்கு தனித்தனியா கேட்கலனாலும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து 14th சாப்டர் சோ 14th சாப்டர் நமக்கு வெரி ஷார்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கு ஷார்ட் ஆன்சர் எல்லாமே இருக்கு சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு சில சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க 11 வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன் 1 ல இருந்து அது நமக்கு டோட்டலா எதுவுமே கிடையாது தியரி மட்டும் தான் நமக்கு ஃபுல்லா இருக்கு சோ இல்லஸ்ட்ரேஷன் 1 ல இருந்து 11 வரைக்கும் நமக்கு சம்ஸ் கிடையாது